பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டேன். எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி, சரிங்களா? நிறைய இருக்கும். நான் ஒரு ஆளே என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. ரெண்டு பேரா சாப்பிடணும், அதாவது ரெண்டு வேலைக்கு நீங்க வச்சு சாப்பிடலாம். அதான் அப்புறம் இதை பாருங்க, இதான் உங்களுக்கு அந்த ரேடியோ பொட்டி. நல்லா இருக்கா? டப்பாவோட இருக்கு. இதுதான் பில்லு பார்த்துக்கிடுங்க. இது வந்து லோக்கல் ஐட்டம் கிடையாது, கம்பெனி ஐட்டம். இந்த மெர்சி எலக்ட்ரிக்கல் இருக்குல்ல, அங்கே தான் வாங்கியிருக்கேன் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏதாவது ரிப்பேர் அப்படின்னா தாத்தா வந்து தருவாப்பில் மாற்றி கொடுங்க அப்படின்னு இருக்கேன். நம்ம சொந்தக்காரங்க தான், சரியா? அது உங்களுக்கு வந்து பில்லு பத்திரமா வச்சுக்கிடுங்க. அப்படி இல்லைன்னா என் நம்பர் எழுதியிருக்கேன், என் நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், பின்னாடி எழுதியிருக்கேன், என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் இந்த சைடாக வரும்போது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா மாற்றி தரேன், சரியா? நல்லா பாட்டை கேட்டுக்கிட்டு சம்முன்னு இருங்க. ஆமாம் ஆமாம், இதுதான் வேணும். பாருங்கள் பாட்டு, நம்ம எம்ஜிஆர் பாட்டு பாடுவோமா? இதில் போய் சேர்ந்து அவர் யாருக்காக கொடுத்தான். காப்பிரைட் வந்துடும், யூடியூப்ல போடுறோமா? என்ன பண்ணுவாங்க சினிமாக்காரங்க, இது இந்த பாட்டு இதுல கேட்டுச்சுன்னு வச்சுங்க, சத்தம் காப்பிரைட் அடிச்சு விடுவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பாடுவோமா ரெண்டு பேரும் சேர்ந்து? பாடுவோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், பாடுங்க தாத்தா. நீங்க எம்ஜிஆர் ரசிகரின்யா? அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். என்ன தம்பி, வரியா பாடுறியா கூட சேர்ந்து, தாத்தா கூட சேர்ந்து? தாத்தாக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தியா? இது மாதிரி தாத்தா மார்கள் நிறைய இருக்காங்களா? ஜூஸ் வாங்கி கொடுத்துருக்கியா? ஸ்கூல் படிக்கும் போதே வாங்கி கொடுக்கணும், சரியா? ஜூஸ் சாப்பாடு. மண்குடி செய் ஏழை என்றால் என்ன பாட்டு வரும்? மண்குடி செய் வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா? எம்ஜிஆர் பாட்டு தானே அது? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் இறைவன் கொடுத்ததில்லை. சரி தாத்தா வரவா. இது எஃப்எம் எப்படி வருது என்ன ஏதுன்ட்டு இப்ப சொல்லித்தரேன். எஃப்எம்மும் வரும், அப்புறம் எம்ஜிஆர் பாட்டும் உங்களுக்கு வரும். அதை சொல்லி கொடுத்துட்றேன் தாத்தாக்கு. அது சார்ஜர் வேற கம்மியா இருக்கு, என்கிட்ட பவர் பேங்க் இருக்கு பாத்துக்கிடுங்க. அதுல போடலான்னு பார்த்தா அது வந்து இந்த சி டைப்னு சொல்லுவாங்க, அது பின் வந்து என்ன ஆக மாட்டேங்கு, சொருவ முடியல. இந்த பின் வேற, இது வந்து இந்த சின்ன பின். நீங்க என்ன பண்ணுங்க, அந்த டீ கடையில அண்ணன் கிட்ட சொல்லிட்டு போறேன். எங்க டீ கடை இருக்குல்ல, அவர்கிட்ட ஏதாவது தேவைன்னா, இல்லைன்னா அந்த அண்ணன் கிட்ட சொல்லிட்டு போவா. லேடிஸ் டெய்லர் கலர்ஸ். ஆனா கொஞ்சம் சார்ஜ் போட்டு விட்டு கொடுத்துருக்கேன் அண்ணனுக்கு. சார்ஜ் போட்டு கொடுத்துருவாப்ல. சரி தாத்தா, எம்ஜிஆர் பாட்டுல இருந்து எல்லா பாட்டும் வரும். சிவாஜி பாய்யா பாட்டெல்லாம் கேளுங்க. சரி வரவா, சாப்பிடுங்க, தூர போட்டுறாதீங்க, நிறைய இருக்கும். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நல்லா இருங்க, சொல்லுங்க. வீடியோ பார்த்து நல்லா இருங்க, எல்லாரும் நல்லா இருங்க, நல்லா இருங்க. கடவுள் உங்களை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். பசியாயிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், எனக்கு விசாரிக்க வந்தீர்கள். இந்த சிறியவர்கள் ஒருவருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அதனால இந்த ரேடியோ பொட்டி வாங்குறதுக்கும் உங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு துட்டு கொடுத்த அனைத்து பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. சொல்லுங்க என்ன தாத்தா, காட் பிளஸ் யூ அந்த ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னு வச்சீங்களேன், நீங்க இந்நேரத்துக்கு இப்படி உட்கார்ந்துருக்க மாட்டியா, ஏரோப்ளைன்ல பறந்துட்டு கிடப்பியா? சொல்லுங்க, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஆசீர்வாதம் கொடுங்க. ஓகே, நன்றி 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 நன்றி. அது கவரு அதை ஆஃப் பண்ணிருங்க, கட்டிக்கிட்டே கிடக்கு பாருங்க. பின்னாடி சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுங்க, அவர்கிட்ட கொடுத்துருங்க, கடைக்காரர்கிட்ட சார்ஜ் போடும்.